பாரண வந்தவன பானை செய்யற வேளாளரெல்லாம் ப்ரொஃபசர் ஆக்கி எல்லாரும் பானை செய்யும் பிள்ளைகள் கத்து கொடுங்க கத்துக்கடா. அடம் ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி 13,000 ரூபாயா அமெரிக்கால பைத்தியக்காரங்களா? 13,000 ரூபா ஏ மாட்டில் சாணத்தில் இருந்துட்டு எர்ராட்டி 350 ரூபா எர்ராட்டி. உனக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு ஒரு இடம் தெரியல. சாராயத்தை வித்து அதுக்கு மேல கோட்டைக்கு மேல 10 ரூபா கமிஷன் வாங்கி கேவலப்பட்டவங்க இவங்கள. எங்க பார்த்தாலும் வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம், அது வரி வரி வரின்னு உட்கார்ந்து ஓரமா சொறிடா என்ன. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே கிடையாது. இந்த பைத்துக்கார பயிலுக்கு மாடு பசு மாட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டான், தவிடு வைக்க மாட்டான், புண்ணாக்கு வைக்க மாட்டான், பத்தி கொட்ட போட மாட்டான், வைக்கோல் போட மாட்டான், ஒரு இளவும் போட மாட்டான். காலையில மாலையில வந்து அப்படியே கறந்துகிட்டே இருப்பான். ஏதாவது ஏடா செத்து போயிரும்டா மாடு, செத்து போயிடும். அதுக்கு தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும், வைக்கோல் போடணும், எல்லாம் போடணும். அப்படி எனக்கு ஏதாவது போட்டு தாண்டா நீ வரி வாங்கணும். பயதேசி பைத்துக்கிற பயில ஒன்றும் கிடையாது. முதலீடு நான் போடணும், கடை நான் நடத்தணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நானே இருந்து நடத்தணும், எல்லாம் பண்ணணும். அவர் வரியும் எடுத்துக்கிடுவாரு, 28 விழுக்காடு 30 விழுக்காடு. நான் என்ன சொல்றேங்கப்பா, வரி எனக்கு கூட லாபத்தை எடுத்துக்க. அதுக்கு முன்னாடி கடையில எங்க சித்தப்பன் பெரிய பையன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த ஜிஎஸ்டின்னு போட்டான் காலையில போய்க்கணும், கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். கடையே வியாபாரத்துக்கு வந்துருச்சு. இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். பனை மரம் அடர்ந்து இருக்கிற இடங்களில் பனை சார்ந்த தொழிற்சாலையை நிறுவேன், மக்களின் வாழ்விடங்கள்லயே அவனுக்கு அரசு வேலையை உறுதி செய்வேன், அதை ஏற்றுமதி செய்வேன். அப்ப எனக்கு பின்னாடி நான் நட்டு வைக்கிற பல கோடி மரங்களை அடுத்தடுத்த தலைமுறை நம்ம சித்தப்பன் பயன்படுத்தின மாதிரி, நம்ம பெரியப்பா பயன்படுத்தின மாதிரி நாமளும் பயன்படுத்தணும். அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கிடுவான், விழிச்சுக்கிடுவான். வெறும் பனை மட்டுமா? தென்னை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, கரும்பு, கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை, வாழை சார்ந்த தொழிற்சாலை. நீ பிளாஸ்டிக் கூடை கொண்டுகிட்டு அதை கொண்டுகிட்டு திரியற, வாழை மட்டையில செய்யற இந்த பை, வாழை மட்டையில, வாழை இது வாழை நாரில் சேலை தந்து தச்சுக்கிட்டு போட்டுட்டு இருக்கு, ஏற்றுமதி செய்து. என் தம்பி அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், முத்துக்குமார் கன்னியாகுமரிக்காரன், திருநெல்வேலியிலிருந்து மண் எடுத்து மண்பானம் செஞ்சு ஏற்றுமதி செய்யறான் அமெரிக்காவுக்கு. ஏன்னா அதுல வர்த்தகம் இருக்கு. அவன் தனி ஆளா செய்யறான், நாளைக்கு நான் வந்து கவர்மெண்ட் செய்யுங்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? பைத்தியக்காரனுக்கு ஆடு மாடு வளர்க்கறது அவமானமா இருக்கு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை அரைக்குளம் வாங்கி சாப்பிடுறதுக்கு பெருமையா இருக்கு. அங்க கடையில போய் பால் கொஞ்சம் தூக்கலாம், அப்படி ஒரு இது போடுங்க, எலும்பில்லாத கறியா ஒரு ஒரு கிலோ கொடுங்க. உன்னைய தான் குனி வச்சு வெட்டி கூறு போட்டு குக்கணும். ஆடு வளர்த்தரப்படாது, மாடு வளர்த்தரப்படாது, கறி வந்துடணும், கறி வந்துடணும். இவங்க ஒரு நோயாளிகள், பொம்பளை பிள்ளை பெறமாட்டான், ஆனா வீட்டுக்கு அழகான மருமக வரணும், மயிர்னு வரும். எப்படா வரும்? பொம்பளை பிள்ளையே வச்சிடக்கூடாது, ஆனா வீட்டுக்கு அழகான மருமக வரணும். இது ஒரு நோய், இது ஊர் பேர் தான் பேய், பல பேர் இங்க உண்மையிலே பேய். இவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? சொல்ல என் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி, நீர் உலகத்தில் இந்த பூமி, இந்த பிரபஞ்சத்தில் வந்து எத்தனையோ கோள்கள் இருக்கு. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பில் பிறந்த பிள்ளைகள் தான் இத்தனை கோள்களும். அதுல ஒன்று பூமி. இது வெப்ப துண்டு தான், இது நெருப்பு துகள் தான். அதுல என்னன்னா மேல்மட்ட நாளையடையில் குளிர்ந்து 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 நீர் உருவாயிருது, H2O. ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடும் சேர்ந்துதான் நீர் உருவாகுது. ஒருவேளை ஆக்சிஜன் 2 விழுக்காடுன்னா நீர் உருவாகாது. அப்ப இயற்கையின் விதியை பாரு,